ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி வழக்கம் போல் அவங்களுடைய ஒரு பெரிய அப்டேட்டை வந்து வெளியிட்ருக்காங்க. எந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் 2 எக்ஸாமுடைய ப்ரிலிமினரி ரிசல்ட் செப்டம்பர் மாதம் வெளியிடப்படும் அப்படின்ட்டு வழக்கம் போல் அவங்களுடைய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. துண்டு ஒரு முறை தவறலாம், ரெண்டு முறை தவறலாம், மூணாவது முறை தவறி இப்போ நாலாவது முறையும் வந்து தவறிடுச்சு. ஜூனில் சொன்னாங்க, அடுத்து ஜூலை நாங்கள் அப்டேட்டு, அடுத்து ஆகஸ்ட் நாங்கள், இப்போ செப்டம்பர் அப்படின்ட்டு வந்து போட்டிருக்காங்க. எதுக்கு ஒவ்வொரு மாதமும் வந்து இந்த ரிசல்ட் ஷெட்யூல் வந்து அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்றதே வந்து தெரியல, சரிங்களா? ஒவ்வொரு மாதம் வந்து தள்ளி வைக்கிறதுக்காக தான் அப்டேட் பண்ணுறாங்களா அப்படின்றது வந்து தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப் 2 எக்ஸாம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஓஎம்ஆர் ஷீட் மூலமாக வந்து நடந்த இந்த எக்ஸாமை 1,00,000 பேர் வரைக்கும் வந்து எழுதினாங்க. இதே லெவலில் யூபிஎஸ்சிலையும் வந்து 1,00,000 பேர் எழுதின ப்ரிலிமினரி ரிசல்ட்டை 20 நாட்களில் வெளியிட்டாங்க. ஆனால் வந்து இந்த ரிசல்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாம் நடந்து 100 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் வந்து ரிசல்ட் வந்து வெளியிடலை, ஓகேங்களா? லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குரூப் 2 ப்ரிலிமினரி ரிசல்ட் 1 மந்தில் வந்து வெளியிட்டாங்க. மெயின்ஸ் ரிசல்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 13,000 பேர் எழுதின மெயின்ஸ் ரிசல்ட் வந்து 8 மாதங்கள் கழித்து தான் வந்து வந்தது, ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 60,000 பேர் வரைக்கும் வந்து மெயின்ஸ் வந்து எழுதலாம். அப்படி இருக்கும்பொழுது மெயின்ஸ் ரிசல்ட்டுக்கு தான் வந்து அதிகமான டைம் வந்து தேவைப்படும். ஏன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அதையெல்லாம் கரெக்ஷன் பண்ணும் அப்படின்றதுக்காக டைம் வந்து தேவைப்படும். ஆனால் வந்து இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து கரெக்ஷன் பண்ணுற இதுக்கு 4 மாதம் வரைக்கும் வந்து ஆயிடுச்சு, இன்னும் வந்து ரிசல்ட் வந்து வெளியிடலை. ரிசர்வேஷன் இஷ்யூனால் வந்து லேட் ஆகுது அப்படின்ட்டு ஒரு தரப்பில் சொல்லப்பட்டாலும், டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாக வந்து எதுவும் சொல்லலை. நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்டதுக்கும் வந்து அவங்க அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏன் இவ்வளோ நாள் வந்து ஆகுது அப்படின்றதும் வந்து தெரியல, ஓகேங்களா? கிட்டத்தட்ட நம்ம கொரோனா காரணமாக வந்து பார்த்து 2 வருஷமாக வந்து எந்த எக்ஸாமும் வந்து நடக்கலை. முக்கியமாக வந்து இந்த குரூப் 2 எக்ஸாமே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆனுவல் பிளானரில் 2019 சொன்னாங்க, 20 சொன்னாங்க, 21 சொன்னாங்க, அடுத்து வந்து 22 தான் வந்து நடந்தது. இப்போ இந்த ப்ரிலிமினரி ரிசல்ட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதே மாதிரி ஒவ்வொரு மாதமாக வந்து கடந்தாக வந்து போயிட்டுருக்கு, ஓகேங்களா? நிறைய வருஷம் வந்து வெயிட் பண்ணி வந்த இந்த எக்ஸாமுக்கு வந்து இப்போ ப்ரிலிமினரி ரிசல்ட்டுக்கே வந்து அதிகமான டைம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி வந்து ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப் 2 எக்ஸாமுடைய இந்த ப்ராசஸே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதலே வந்து ஒரு பெரிய தவறு வந்துருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, இந்த 2 எக்ஸாமையும் வந்து கம்பைன் பண்ணதே வந்து ஒரு பெரிய மிஸ்டேக், ஓகேங்களா? குரூப் 2 வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டு, குரூப் 2A வந்து அசிஸ்டன்ட் லெவல் போஸ்ட்டு. இந்த 2 கேட்டகரிக்கும் வந்து ஒரே மாதிரி எக்ஸாம் வச்சுருக்கிறதே வந்து ஒரு பெரிய தவறு, ஓகேங்களா? ஆனால் வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதனால் வந்து டைமோ அதே போல் பணமோ வந்து மிச்சமாகும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இப்போ இந்த டைம் வந்து எப்படி சேவ் ஆகிருக்கு அப்படின்றதே வந்து தெரியல, ஓகேங்களா? பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வந்த ஒரு எக்ஸாமுக்கு செப்டம்பரில் கூட இன்னும் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டே வந்து வரல. அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப் 2 வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு 1 or 2 marksல் அப்படி இல்லைனா இந்த ரிசர்வேஷனால் இதன் மூலமாகவே வந்து குரூப் 2 போஸ்ட் கிடைக்க வேண்டியவங்க குரூப் 2A போஸ்ட்டும் வந்து கிடைக்கலாம், ஓகேங்களா? ஆஃபீஸரில் போஸ்ட்லேருந்து அசிஸ்டண்ட்டாகவும் வந்து போகலாம். ஆஃபீஸர் நம்ம போஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் ஒரு 116 போஸ்ட்டும், அதே போல் 2A ஒரு ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டு ஒரு 600 லெவலில் வந்து இருக்குது, ஓகேங்களா? மற்றது எல்லாமே வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட்டு தான். ஆனால் வந்து ஒரே லெவலான எக்ஸாம் தான் வந்து இருக்குது, ஓகேங்களா? அசிஸ்டண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து கிளரிக்கல் ஒர்க் தான், ஓகேங்களா? நம்ம இப்போ பார்க்குற இந்த தமிழ் தகுதி தேர்வு அதுவே வந்து ஒரு அசிஸ்டண்ட் லெவல் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு அதிகம், ஓகேங்களா? ஏன்னு பார்த்தோம்னா, மோஸ்ட்லி நம்ம கிளரிக்கல் ஒர்க் செய்வாங்க அப்படின்னும் பொழுது அந்த லெவலுக்கான எக்ஸாம் இருந்தால் போதும். ஆனால் இவங்க ப்ரிலிம்ஸில் ஜென்ரல் நாலேஜ் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு மெயின்ஸ்லேயும் வந்து தமிழ் தகுதி தேர்வுலே அவங்களுடைய பேசிக் அந்த டிஸ்கிரிப்டிவ் நாலேஜும் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதிலே வந்து இன்னொரு பேப்பரும் வந்து வச்சு அடுத்து வந்து இன்டர்வியூ, ஓகேங்களா? இந்த லெவலில் வந்து இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்றதே வந்து தெரியல, ஓகேங்களா? ஏன்னா குரூப் 2 போஸ்ட்டில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாமே வந்து ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தோம் அப்படின்னா லெவல் 18 இருக்குது. அதுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இது வந்து ஒரு கரெக்டான ஸ்டேஜாக வந்துருக்கும். ஆனால் இதற்கு முன்னாடி அசிஸ்டன்ட் போஸ்ட் இந்த குரூப் 2A போஸ்ட்டுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான் வந்துருந்தது, குரூப் 4 மாதிரி. தமிழ் தகுதி தேர்வு மட்டும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். அந்த ப்ரிலிம்ஸ் உடையோட ஒரு எக்ஸ்ட்ரா வந்து இந்த தமிழ் தகுதி தேர்வு மட்டும் வந்து ஆட் பண்ணியிருந்தாலே போதும். ஆனால் அதுக்கும் வந்து இத்தனை ஸ்டேஜ் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நான் 1 வருஷத்தில் வந்து முடிக்கிற ப்ராசஸ், இப்போ இந்த ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரத்துக்கே வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட வந்து ஆகுது. எதுக்காக இது கம்பைன் பண்ணாங்க அப்படின்றதே வந்து தெரியாமல் வந்து போயிடுச்சு. இந்த மந்தாச்சும் வந்து ரிசல்ட் வருதா அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும்.